நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த இந்த கதை திரும்ப திரும்ப எங்களை சுற்றி வந்த ஒரு கதை. அது மட்டும் இல்லை, இந்த கதையை முழுசாக கேட்குறப்பவே வந்து எங்கள் ஊர்லேயும் அம்மா ஊர்லேயுமே அது இந்த படத்தில் நடந்த சம்பவங்கள் சார்ந்த விஷயங்கள் நடந்துருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஃபேமிலியிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ கண்டிப்பாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்கள் அதன் அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவங்களை பேஸ் பண்ண ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். வணக்கம். வீரனை விட தீரன் பேசப்படுவான், வெற்றியடைவான். ஏனென்றால் வீரனுக்கு உடல் பலம் இருக்கும், ஆனால் தீரனுக்கு உடல் பலமும் ஞான பலமும் இருக்கும். அந்த வகையில் தீரன் அதிகாரம் ஒன்று மிகப்பெரிய வெற்றியடையும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவன் படம் எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது. அந்த சமயத்தில் அடுத்த படம் நல்ல படமாக இருக்குன்னு நான் கடவுள் வேண்டிட்டு இருந்தேன். இப்போ அந்த கடவுள் தான் இங்கே இருக்கவங்கெல்லாம். பிரபு சார்லேருந்து, பிரகாஷ் சார்லேருந்து, வினோத் சார் என்னை கூப்பிட்டு கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னதுலேருந்து, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் போய் நல்ல வேலை சார் சொன்ன மாதிரி பிரபு சாரும் அரவிந்த் சாரும் கொஞ்சம் வர முடியாத சூழல்னால ஃபுல்லாக காதி சார் கூடவே இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த சகோதரனை என்னால் பெற முடிஞ்சுதான் இங்கே. அதுக்கு தேங்க்ஸ் டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சேம் டைம் கேமராமேன் சத்யன் சார், அப்புறம் அங்கே இருக்க மொத்த க்ரூ, அவங்களுடைய உழைப்பு வந்து வார்த்தையே இல்லை. அதுவும் ராஜஸ்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கும் கிளைமேட் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சூப்பர் படம் எனக்கு கவனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இந்த இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையுமே தீரமதி ஆரம்பம் என்று மற்றபடி இல்லை வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 சாங் ஒரு படத்தில் இருக்கும், அதில் 4 லவ் சாங் இருந்துச்சு அண்ட் ஒரு சோக சாங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜே நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சங்கர்ஷர் மாற்றி விட்டார் பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்ட் ஆல்பமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ரெண்டு பேரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஒன் இஸ் கார்த்தி சார் சார், ஏன்னா எப்பவுமே அவங்க ஃபிலிம்ஸில் சாங்ஸ் கண்டிப்பாக ஒரு மெலடி சாங் இருக்கும், வீட்டில் எப்பவுமே சேனல்ஸில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே நம்ம ஏதாவது பாட்டு வந்து போட்டால் சேனலில் வந்துடும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக ஒரு 3-4 சாங் இருக்குது. அண்ட் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் பாட்டெலாம் டிவியில் போடுவாங்க, ஒழுங்காக போடுங்க அப்படின்னு வான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஐ மீன் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வினோத், அவரோட சதுரங்க வேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஐயோ இந்த மாதிரி படம்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது இது அதுக்கு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபிலிம். ஏன்னா சின்ன வயசில் நம்ம வளரும்போது ஒவ்வொரு படம் சில நேரம் சில ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் இன்சிடென்ட், ஓ இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு இருக்கும். புலன் விசாரணை, அதுக்கப்புறம் ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை, ஓ இப்படி தான் அந்த இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்குமான்னு அதை வந்து ஃபிலிம் மிக்ஸ் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட். கண்டிப்பாக எனக்கு இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த படம் அப்படி ஒரு இருக்கும்னு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் லாட் வினோத் அவருக்கு எனக்கு. அண்ட் இப்போது மோர் லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்காரு. தென் லாட் ஆஃப் திங்ஸ், என்னென்னா இப்போ இருக்க டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாத்துலேயுமே தேடி வச்சு பார்க்கும்போது நம்ம தியேட்டர் போகும்போது மோர் தேன் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் அ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அந்த ஸ்க்ரீனில் என்ன எவ்வளோ நேரம் நீங்கள் ஹூக் பண்ணுறீங்கன்னு. பட் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணும் அந்த மணிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும். பட் வி நீட் யுவர் சப்போர்ட், ஏன்னா திஸ் இஸ் அ மேசிவ் ப்ராஜெக்ட். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இட்ஸ் கம் அவுட் ரியலி ரியலி நைஸ். பட் அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும், எப்பவும் கிடைச்சிருக்கு, கொடுப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூலா. First, there are a few films that from the time you start shooting, from the first day of shoot, you know, there's some kind of positivity and a lot of passion that goes into that film. And I could feel that every single day of shoot of Dheeran Adhigaram Ondru. And so I'd like to start with that, that this film has been made with a lot of passion. And I'm very, very sure that all of you are going to like it. And my first thank you has to go to Vinod sir, for believing in me and giving me a character which is
so different from what I am. My characters of a very domestic Tamil ponnu, and you know that he believed that I'll be able to carry it off. So thank you so much, sir, and I really enjoyed shooting for this film. This is one that even if we're shooting till 9 o'clock, I didn't care, because I enjoyed every single day and every single scene that we did. The way he shot the film with a lot of realistic moments, the and anyways it's based on true events, but the entire attempt of making the film look realistic, even in the scenes between me and Karthi, has I think come out really well. Also, I'd like to thank Karthi for being such an amazing co-star. I think half my Tamil dialogues he would remember all the time. Whenever we were in a scene, I'd be like, oh, what was my dialogue? And then he would know. So he really helped me with everything. Amazing co-star. And thank you for the food also that I got to eat and felt like Chennai was home. Thank you, Prabhu, for giving me this film and amazing experience. And on the whole, I'd like to thank the entire team for great work, from the production to the direction department to the light and Jivrin. I love all the songs. I love all the songs, Sevathapulla and what is that other song? This Picture. No. This Picture is from which song? That's my favorite song. So I had a great experience, and I really hope that you all like the film. We all loved shooting for it, and I'm sorry if I'm missing anyone, but this has been a great journey, and I hope to do many more films here. Thank you. எல்லாரும் சொன்ன மாதிரி இது பயங்கர ராவான படம்லாம் கிடையாது, செம்ம கமர்ஷியல் படம். அதை பர்டிகுலராக சொல்லிக்க ஆசைப்படுறேன். கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து ஒரு மூணு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்கேன் அந்த ஸ்கிரிப்டை. ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன எஜுகேஷன் கிடைக்கணும், அவங்க ஒரு செய்தியை பார்க்குறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு சின்ன எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த இந்த மூணு விஷயத்தை தான், என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் எங்கேஜிங், இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். என்னென்னா, இந்த போலீஸ் படமாக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த கதையில் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஃபஸ்ட்டு 2005 இந்த நியூஸ் வச்சு எழுதும்போது ஒரு ஃபிக்ஷனாக, ஒரு ரோட் மூவியாக எழுதியிருந்தோம் அந்த ஸ்கிரிப்டை. அதுக்கப்புறமா இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த கதை வந்து கம்ப்ளீட்டாக நான் யோசிச்சதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ டோட்டல் கதையே மாறிச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது போலீஸ் படமாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது, போலீஸ் படமாக இதை பண்ணலாமான்னு. ஏன்னா போலீஸ் பற்றி ஜனங்க மைண்டில் இருக்கிற பிம்பம் வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் வீடியோஸில் பார்க்குறோம், லஞ்சம் வாங்குகிற போலீஸு, பால் பாக்கெட் எடுக்கிற போலீஸு, வண்டி திருட்ட சொல்ல போலீஸு, ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிற போலீஸுன்னு சொல்லி பயங்கர நெகட்டிவான இமேஜ் தான் போலீஸ் பற்றி ஜனங்க மைண்டில் இருக்குது. ஸோ அந்த பயம் எனக்கு இருந்தது, அது போலீஸ் படமாக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆஃபீஸராக சந்திக்க ஆரம்பித்தேன். இந்த கதைக்காக ஒரு 20-30 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து மீட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த பிறகு போலீஸ் பற்றி நம்ம மைண்டில் இருந்த தாட் வந்து மாற ஆரம்பிச்சிது. ஸோ இதை ஏன் ஜனங்களுக்கு கடத்தக்கூடாது? அவங்க மைண்டில் போலீஸ் பற்றி ஒரு பிம்பம் இருக்குது, அது கரெக்டான பிம்பம் இல்லை. அதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு சினிமாவில் நல்லவன் கெட்டவன் இருக்கானோ, ப்ரெஸில் நல்லவன் கெட்டவன் இருக்கானோ, ஒரு பொலிட்டீஷியனில் வந்து நல்லவன் கெட்டவன் இருக்கானோ, அதே மாதிரி போலீஸ்லையும் இருக்காங்க. ஸோ இது நல்ல போலீஸ் பற்றின படம். ஒவ்வொரு படம் கதை தேர்வு பண்ணும்போதும் அந்த படம் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து, யார் கேமராமேன், அது அடுத்ததுக்கப்புறம் யார் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க, யார் எடிட்டராக இருக்க போகிறாங்கன்னு ஒவ்வொன்றா முடிவு பண்ணி வர்றது வந்து ஒரு வாட்டி சவாலாக தான் இருக்குது. ஸோ ஓரளவு கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ இல்லை, ஒரு புது கதை வரும்போது அந்த கதை வந்து மறுபடியும் சவாலாக தான் இருக்குது, புது புது விஷயங்கள் மறுபடியும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த படம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிறைய இந்த பேரலல் வேர்ல்டு பற்றி படிப்பான். அவன் சொல்லுவான், நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எல்லாருடைய கண்ணும் நம்மளை வந்து நம்ம கண்ணில் கண்ணில் பார்க்க மாட்டோம். ஒருத்தர் இங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் மட்டும்தான் நம்ம கண்ணை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீ பேசினா உனக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து நம்ம அடிக்கடி மீட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த கதை, இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருந்திருக்கு. சிறுத்தை படத்துக்காக ரிசர்ச் பண்ண போகும்போது ஃபஸ்ட் டைம் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் படம் தான், ரீமேக் படம் தான், இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதுக்காக சில ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணேன். அப்போ இந்த கேஸ் பற்றி என்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க, அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 5-6 வருஷம் ஆச்சு, திரும்பவும் அதே கதை வந்து வினோத் இந்த படத்தில் இந்த இன்சிடென்ட்டை சொல்லும்போது, ஐயோ இந்த கதை எனக்கு தெரியுங்கன்னு சொன்னேன் அவர் கதை ஆரம்பிக்கிற போது. ஸோ திரும்பியும் வருதேங்கும் போது அதுவே எனக்கு இன்ஸ்கிரிஸ்டிவாக இருக்குது. ஒரு விஷயம் நம்மளை மறுபடியும் வரையும் தேடி வர்றது,
இந்த நம்ம மகதீரில் ராஜமௌலி சார் படத்தில் வர்ற மாதிரி தொட்ட உடனே ஷாக் அடிக்கிற மாதிரி திரும்ப வருதுன்னு ஃபீலிங்கில் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சதுரங்க வேட்டி ரொம்ப பிடிச்ச படம். ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம், அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏமாந்த கதைகள் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். டே ஆடிக்காரன் போகிறான்டாம்பாங்க, அவன்கிட்ட ஊரில் இருக்கிற காசை பூரா வாங்கி அவன் ஆடிக்காரன் வாங்கிட்டானா, அது அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கான், ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. அதே டைமில் அந்த படம் வந்து அப்படி ஏமாத்திட்டே வாழ்ந்துட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிச்சு. ஒருத்தன் அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தால் நிம்மதியாக நீ வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட முடியாது, நீ நல்வழிக்கு வரலன்னா நீ நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த படம் சொல்லிச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நடுவில் வந்த நிறைய படங்கள் நான் பார்த்தப்போ வந்து அடுத்தவங்க சேட்டையை போட்டு சந்தோஷமாக எஸ்கேப் ஆகி கோவாவில் போய் செட்டில் ஆகலான்ற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. அப்படிலாம் வாழ்ந்துட முடியாது, நீ இங்கே தான் இந்த உலகத்துலாம் இருந்தானோ அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம், அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படத்தை ஒத்துக்க வச்சுது. படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து வினோதம் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாரையும் பார்த்து பேசுறதை நான் பார்க்கறேன், இல்லாட்டி போனை பார்த்துட்டு தான் பேசுவாரு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு ஆடியன்ஸை பார்த்து பேசுறது. அவரை சொல்லணும்னா வந்து இந்த காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு சில பசங்க வருவாங்க, என்ன மச்சான் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு கேட்டா, சூப்பரா 90 வந்துடும் பானுங்க, பார்த்தா ஃபெயில் ஆயிரும். அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஆனா இவர் வந்து 2 marks வந்து 10 அட்டம் பண்ணியிருக்கேன், லாங் ஆன்சர் 4 அட்டம் பண்ணியிருக்கேன், பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு தெளிவா கணக்கு போட்டு சொல்ற ஒரு ஒரு பையன் இருப்பான் இல்லையா காலேஜ்ல, அந்த மாதிரி வினோத். ஸோ வந்து ஒரு படம் எடுத்துட்டு வந்தோம்னா இந்த படத்தை எடுக்க போறோம் அப்படின்னா, சார் இதெல்லாம் நம்ம நினைச்சதோட பெட்டரா வந்திருக்கு, இதெல்லாம் சரியா வரல, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு டிஸ்டன்டாவே இருந்து படத்தை பாக்குறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்டர் இல்லாட்டி பர்சனல் ஆயிட்ட, ஐயோ நம்ம எடுத்த ஷார்ட் அழகா இருக்கு இது படத்துல வரணுமே அப்படின்னு திணிச்சோம்னா அந்த கதையில செட் ஆகாம போயிடும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்டை தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய அந்த பேலன்ஸ் அவர்கிட்ட இருக்கு, அந்த நிதானம் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது படத்துல அது இருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் படித்து வச்சிருப்பாரு. நாங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது அவசரமா தேவைப்பட்டா கூகுள்லாம் சர்ச் பண்றது இல்லை, அவர்கிட்ட கேட்டுறது, அவர் தெளிவா சொல்லுவாரு, சார் இதை வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களை பத்தியும் தெளிவா படித்து வச்சிருப்பாரு. ஒரு விஷயத்த தெரியல சொல்லும் போது அது வந்து கரெக்டா இருக்கணும், கமர்ஷியலா போயிடுறோம் ஆனாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணுங்கிறக்காக ரொம்ப மெனக்கிடுவார். ஒரு கிரியேட்டருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, சொல்ற விஷயம் கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட நான் பார்த்தேன். அதே மாதிரி வித்தியாசமான இசை கேட்கிறாள், அதனாலே வித்தியாசமான இசையும் இந்த படத்தில் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க இந்த படத்துக்கு என்ன மெனக்கிட்டுங்க, என்ன மெனக்கிட்ட விடலை, சண்டை போட வச்சிருக்காங்க படம் ஃபுல்லாக, பட் இந்த சீனுக்கு இவ்வளோ தான் தேவை சார், இதுக்கு மேலே இடம் இல்லை சார், இவ்வளோ தான் சார் இந்த சீனுக்கான டைம்னு சொல்லி எல்லாத்தையும் டைம் லிமிட் பண்ணி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு வினோத் கூட ஒர்க் பண்ணுறது.